ஐபிஎல் தொடரில் நேற்று லக்னோ மற்றும் டெல்லி அணிகள் மோதிய போட்டியில் லக்னோ அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. லக்னோ அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 194 ரன்கள் என்ற இலக்கை சேசிங் செய்த டெல்லி அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 143 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் லக்னோ அணி வெற்றி பெற்றது. லக்னோ அணியின் இந்த வெற்றிக்கு பேட்டிங்கில் கைல் மேயர்ஸின் அதிரடி ஆட்டம் மற்றும் மார்க்வுட்டின் சிறப்பான பந்துவீச்சு காரணமாக கூறலாம். 4 ஓவர்கள் மட்டுமே வீசிய மார்க்வுட் 14 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலம் ஐபிஎல் கிரிக்கெட்டில் தனது முதல் 5 விக்கெட்டுகளை பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் இந்த போட்டியின் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்ட மார்க்வுட் அவருடைய பந்துவீச்சு குறித்து பேசுகையில், கடைசியாக நான் ஐபிஎல்லில் சிஎஸ்கே அணிக்காக விளையாடினேன், ஆனால் அது சரியாக செல்லவில்லை, என்னால் நன்றாக செயல்பட முடியவில்லை, எனவே இந்த போட்டியிலிருந்து தாக்கத்தை ஏற்படுத்த விரும்பினேன் என மார்க்வுட் கூறியுள்ளார்.